ஓடு வா, என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தவங்க அம்மானு பேசினதா இருக்கும். அதை எடுத்தோன்னா பாரு, அதான் சேட்ட மயில் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை. இப்ப கள்ளக்கூடிகாரன் திரள் நீதி சீமாண்டி, கள்ளக்கூடிகாரன் திரள் நீதி சீமானடி, நெஞ்சில் கள்ளம் கூடி கொண்ட குடிகாரன் சீமாண்டி, கள்ளக்கூடிகாரன் திரள் நீதி சீமாண்டி, நெஞ்சில் கள்ளம் கூடி கொண்ட குடிகாரன் சீமாண்டி, கள்ளக்கூடிகாரன் திரள் நீதி சீமானடி. படி நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. என்னை வெறி கொள்ள வச்சிடாத. இளக்கதை சொல்லி அண்ணனின் தம்பியாய் பொலிகின்ற சீமானடி, இளக்கதை சொல்லி அண்ணனின் தம்பியாய் பொலிகின்ற சீமானடி, நாடை கூட்டங்கள் என்னாலும் கொண்டாடும் சில்லறை சீமானடி. நான் எழுத அந்த கதையை யாராச்சும் ஒரு இடிக்க வாங்க சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்கு மாட்டேன் யார் இருக்கிறீங்க. இளக்கதை சொல்லி அண்ணனின் தம்பியாய் பொலிகின்ற சீமானடி, இளக்கதை சொல்லி அண்ணனின் தம்பியாய் பொலிகின்ற சீமானடி, பன்னாடை கூட்டங்கள் என்னாலும் இனிமே துண்டு போடுறது இந்த பொன்னார போத்து ஏமாத்திர வேலையெல்லாம் வேண்டாம். அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சி மோதிரம் முடிஞ்சா ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா குடுங்க. அன்றாடம் திண்டாடும் தம்பிகள் உழைப்பினை சுரண்டிடும் சீமானடி, அன்றாடம் திண்டாடும் தம்பிகள் உழைப்பினை சுரண்டிடும் சீமானடி, நாடெல்லாம் திரள் நிதி அதை வாங்க நாடக கதை மூலம் பணியாற்றினார். நானே மீன் வளர்ப்பேன், நானே நாட்டுக்கோழி வளர்ப்பேன், நானே நெசவு செய்வேன், நானே தச்சுவேன் செய்வேன், நானே பானை செய்வேன், நானே பாய் பண்ணுவேன். நாடெல்லாம் திரள் நிதி அதை வாங்க நாடக கதை மூலம் பணியாற்றினார், நாடெல்லாம் திரள் நிதி அதை வாங்க நாடக கதை மூலம் பணியாற்றினார். கேடெல்லாம் விளைவிக்கும் நோக்கோடு சினிமா வசனத்தில் ஏமாற்றினார், கேடெல்லாம் விளைவிக்கும் நோக்கோடு சினிமா வசனத்தில் வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு சேரம். என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, ரொம்ப ஏழைங்க. வீடில்லா சவடாலடி, இவன் வீடில்லா ஏழையடி, கள்ளக்கூடிகாரன் திரள் நீதி சீமானடி. இதனால எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி பெரிய கால தட்டு, நான் வரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு நல்லா இருக்கும். வான்கொலி இன்னும் வான்கொலி இன்னைக்கு இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டுருக்க உடம்புக்கு தெரியலையாமா. அழகான தோனியினில் இட்லி கறி என்று கதை சொல்லும் சீமானடி, அழகான தோனியினில் இட்லி கறி என்று கதை சொல்லும் சீமானடி, அப்பாவி தமிழர்கள் பலியான வேளையில் உச்சத்தை அழகான தோனியினில் இட்லி கறி என்று கதை சொல்லும் சீமானடி, அழகான தோனியினில் இட்லி கறி என்று கதை சொல்லும் சீமானடி, அப்பாவி தமிழர்கள் பலியான வேளையில் உச்சத்தில் இருந்தானடி, பாவி தமிழர்கள் பலியான வேளையில் உச்சத்தில் இருந்தானடி. ஏய்
எனக்கு பரிமாறினாங்க. அப்போ அங்கே வந்து சாப்பிடும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் உண்மையிலே குறிப்பிடுங்க, கறி இது இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது கறி வண்டி அடிச்சுட்டு வா அப்படிதான் நான் சொன்னோம். ஆமாம், அது என்ன வந்து தென்னை மரங்கள் அடர்ந்து இருக்கிற காடுல போய் ஆகி அஞ்சுகளோ இடையில இருக்கிற வண்டி அடிச்சுட்டு வாங்க. வீரத்தின் விளை நிலம் மேதகு தலைவரை சமையல்காரனாக்கினா, வீரத்தின் விளை நிலம் மேதகு தலைவரை சமையல்காரனாக்கினா, இல்லாத பழிகளை பொல்லாத இழிகளை அவர் மீது இவன் ஏற்றினான். வீரத்தின் விளை நிலம் மேதகு தலைவரை சமையல்காரனாக்கினா, வீரத்தின் விளை நிலம் மேதகு தலைவரை சமையல்காரனாக்கினா, உண்டேந்தும் வீரனை கொண்டாந்து பன்றிக்கறி பரிமாறும் கதை கூறினார் வஞ்சகன் சீமானடி. நாய வஞ்சகன் சீமானடி. இந்த கதைகள்லாம் தம்பிகள் சேர்க்கும் பொழுது ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும், எனக்கு விஷுவலுக்குள்ள போயிடுவார். வஞ்சகன் சீமானடி. நெஞ்சில் கள்ளம்